रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमहदाह्वयभट्टनाथश्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहा भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன்பொருளென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெழும் கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோன் யாழினிசை வேத தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्याश्रुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सठारिनामानमहं प्रपद्ये कवळमा कलिट्रिन् इडर्गडत्तडत् काय्चिनप्परवयूर्ंदाने तिरुप्पुळिङ्गुडि पेरुमाने पण्डै नाणाले निन् तिरुवरुळुम् पङ्गयत्ताल् तिरुवरुळुम् कोण्डु निन् कोयिल् सीत्त பல்படிகால் குடிகுடி வழிவந்து ஆட்சியும் தொண்டரோர்கள் நாங்கள் எங்களுக்காக நீ சேவை சாதித்தருள வேணும். வெறும சேவை சாதிப்பது இல்லை, தாமரை கண்களால் நோக்கி அருள வேணும், வீட்டிருந்து அருள வேணும். இப்படி ஒன்று ஒன்றாக சொல்லி கொண்டு வந்த ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே பண்டைய நாளாலே என்கிற திருவாய்மொழியிலே இப்போது நாம் அஞ்சாவது பாசுரத்தில் பார்த்துருக்கோம். எம்பெருமானே நீ காய்ச்சின பறவை ஊர்ந்து வரவேணும் அப்படின்னு. கருட வாகனத்தில் வரவேணும், கருட வாகனத்தில் வந்தால் போராது, கருட வாகனத்தில் வந்து எங்கள் கண் முன்னே நிற்க வேணும். அப்போது பவள போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பல்நிலாமுத்தம் தவள் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய். உன்னுடைய கண்ணாலே கடாட்சம் பண்ணி எங்கள் முன்னாடி நின்று எங்களுக்கு சேவை சாதிக்க வேணும் என்று இப்படியெல்லாம் அழகாக பிரார்த்திக்கிறார். நமக்கெல்லாம் கூட இப்படி பிரார்த்திக்க தெரியாது, ஏதோ பெருமாள் சேவிச்சிருக்கோம். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நம்ம ஏன் பிரார்த்திக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நம்ம பிரார்த்திச்சா நடக்காது. அதாவது பெருமாளே நமக்காக வரணும்னா அது நடக்குமான்னு தெரியல, பெருமாள் கருணையினாலே நடக்கும். ஆனால் நம்முடைய பிரதிபந்தகங்கள், நம்முடைய பாபங்கள், இது நிறைய இருக்கு. இத்தனை பாபம் பண்ணிட்டும் பெருமாள் சேவையெல்லாம் கிடைக்கணும், ஸ்ரீவைகுண்டத்தில் சேவை மாதிரி இங்கே சேவையெல்லாம் கிடைக்கணும், ஆச்சரியமான சேவையெல்லாம் கிடைக்கணும்னா நடக்குமா? நமக்கு ஏற்ற மாதிரி தானே நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு உண்டு. பெருமாளே அந்த மாதிரி கேட்கிறாரா, உம்முடைய இந்த மனோரதங்களுக்கு பிரதிபந்தகங்கள் இல்லையோ, சகசா முடியுமோ அப்படின்னு கேட்கிறாரா? இங்கே பிள்ளான் சீ சுத்தி
இதெல்லாம் நிறைய ஆசைப்படுறீரே, ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவு உண்டு. பெரிய அளவில் ஆசைப்பட மாட்டோம் நாம். ஏன்னு கேட்டால் நம்மால் அது முடி நமக்கு அது சரிப்படாதுன்னு தெரியும். நம்ம நமக்கு அவ்வளோதான் யோக்கியதை இருக்குது. பெரிய அளவில் ஆசைப்படக்கூட யோக்கியதை கிடையாது. ஆழ்வாரை பார்த்தே கேட்குறாராம், பெருமாள் இத்தனை ஆசைப்படுறீரே, உங்க என்ன பிரதிபந்தகங்கள் இல்லையா, தடைகள்லாம் இல்லையா, பாபங்கள்லாம் இல்லையா அப்படின்னா, அப்போ ஆழ்வார் சொல்கிறார், எம்பெருமானே நீர் இப்படி கேட்கலாமா, தடைகளை போக்கி அருள்வது உமக்கு சுபாவம் ஆயிற்று. எத்தனை தடைகளை நீர் போக்கி இருக்கிறீர் முன்னாடி, எத்தனை அசுரர்களை ஒழித்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீர். ஏதோ தடைகளை எல்லாம் நானே போக்கிண்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பிரார்த்திக்கணுமா, அப்படி இல்லையே, தடைகளை போக்கக்கூடியவனும் நீதானே. அதனாலே முன் ஒரு நாள் நீர் கருட வாகனத்திலே வந்து அசுரர்களை எல்லாம் ஒழித்தா போலே என்னுடைய பிரதிபந்தகங்களான பாவங்களையும் நீயே போக்கி என்னுடைய மனோரதத்தையும் நீயே முடித்தருள வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். ஆறாவது பாசுரம் இப்போ, காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலை என் மீமிசை கார்முகில் போல் மாசின மாலி மாலிமான் என்றங்கு அவர் வட கனன்று முன் நின்ற காய்ச்சின வேந்தே கடிர்முடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய் காய்ச்சின ஆழிசங்கு வாழ்வில் தண்டேந்தி எம் இடர் கடிவானே. காய்ச்சின வேந்தே, அந்த திவ்யதேசத்து எம்பெருமான் திருநாமம். காய்ச்சின வேந்து அப்படின்னா ரொம்ப தப்பிக்கக்கூடிய கோபத்தை உடையவன் அர்த்தம். எம்பெருமானுடைய கோபமுக்குள்ளே சினம், அது காய் அப்படின்னா காயக்கூடியதுன்னு அர்த்தம். வெயில் காயறதுன்னு சொல்றாரு, அந்த மாதிரியாக தாபம் பண்ணக்கூடியது, தகிக்கக்கூடியது, எரிக்கும்படியான கோபத்தை உடையவன் அப்படின்னு பெருமாளுக்கு அதே ஒரு திருநாமம் இருக்கு பாருங்க, காய்ச்சின வேந்தன் அப்படின்னே திருநாமம். ஸ்ரீ ராமாவதாரத்தில் அழகா வரும், கஷ்ய விபதி தேவாஷ்ட ஜாத்தரோஷ சம்யுதேனா. ஸ்ரீராமனுடைய குணங்களை எல்லாம் சொல்லிட்டு வர, பகவானுடைய அற்புதமான குணங்கள், குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஜ கிருதஜ்ஜ சத்தியவாக்கியா திருடவிரதா சாரித்திரேன கோயுக்தா அப்படின்னு ஆச்சரியமான குணங்களை சொல்லிட்டு வரும்போது நல்ல கோபமும் நல்லா உருண்டார். கஷ்ய விபதி தேவாஷ்ட ஜாத்தரோஷ சம்யுதி, ஒரு பக்கம் பார்த்தா ஜிதக்ரோதா அப்படின்னு ஒரு குணம், கோபத்தை அடைக்கினவன். இன்னொரு பார்க்காத்தா இவன் கோபிச்சுண்டாட்டான்னா அப்ப மற்றவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர்களை அடக்கி விடுவான் அப்படின்னு. அந்த கோபம்ங்கிறதும் ஒரு அழகான குணம். ஏன்னா கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வந்தாதான் அழகு. பொதுவாக கோபம் இருக்கக்கூடாது, ஆனால் எங்கே கோபம் வரணுமோ அங்கே கோபம் வரலன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்காதே. அதனால ஜாத்தரோஷஸ்ய கோபம்னு ஒன்று வந்துருத்தனா, வர வேண்டிய இடத்துல கோபம் வந்துருத்தனா யாராலையும் அதை தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாருங்க. அந்த மாதிரியாக எம்பெருமான் வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக கருட வாகனத்தில் ஏறி அவர்கள் இருக்கிற இடத்துல வந்து கண் முன்னே வந்து நின்று இருப்பான். கோபம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க அசுரர்கள் விஷயத்தில், அப்போ அதே கருட வாகனத்தில் ஏறி அந்த கருட வாகனம் அவர் இருக்கார் இல்லையா கருத்மான், அவர் ஒரு காய்ச்சின பறவை, பெருமாளும் காய்ச்சின வேந்தன், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கோ இல்லையோ அது எல்லாமே காய்ச்சின ஆழி சங்கு வாழ் வில் தண்டு ஏந்தி அப்படின்னு பஞ்ச ஆயுதங்களும் எல்லாமே காய்ச்சின ஆயுதங்கள். காய்ச்சின ஆயுதங்கள்னா இன்னும் கோபிச்சுண்டா அப்படியே எல்லாரையும் தகிக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் ஏந்தி அசுரர்களை எல்லாம் எம்பெருமானே நீ ஒழித்தாயே அப்படின்னு ஞாபகம் உறுத்துறார். இங்க யாரை அப்படின்னா, மாசின மாலி மாலிமான் என்று அங்கு அவர் பட கணன்று, ரொம்ப கோபத்தோடு இருந்தவன் மாலின்னு ஒருத்தன், மால்யவான் ஒருத்தன், அப்புறம் சுமாலின்னு ஒருத்தன், இவர்களை எல்லாம் கோபத்தோட அன்று எம்பெருமான் கருட வாகனத்திலே மேலே ஏறி வந்து யுத்தத்திலே அவர்களை ஜெயித்தான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சரித்திரம் இருக்கு, அதை எடுத்து சொல்றாரு. அப்படிப்பட்ட எம்பெருமானே அப்படின்னு, காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல், கருட வாகனத்தில் எம்பெருமான் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமாண்ணா, சொர்ணமயமான ஒரு மலை மேலே அழகாக ஒரு கார் முகில் போனால் எப்படியும் அப்படி இருக்குமா. கருட வாகனமே பார்த்தா காஞ்சிபுரத்துலாம் பார்த்தா தெரியும், ரொம்ப ஒசரத்தில் இருப்பார் பெருமாள். நம்ம கீழேந்து சேவிக்கிறோமோ ஆகாசத்தில் ஒரு பறந்து போகிற மாதிரி தான் இருக்கும், அத்தனை வேகமாக போவார். கருத்மான் சொர்ணமயமாக இருக்காராம், கருத்மானுக்கே சுபர்ணகம் அப்படின்னே ஒரு பெயர் உண்டு. நல்ல அழகான இறக்கையெல்லாம் விடுவார், சொர்ணமயமா இருக்கார்.
அந்த கருத்வான் மேல எம்பெருமான் அப்படின்னா நீலமேக சியாமலனாக இருக்கானா? அப்போ ஒரு சொர்ண மலை, அந்த சொர்ண மலை மேல மேகங்கள் அப்படியே தவழ்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கருத்வான் மேலே எம்பெருமான் ஊர்ந்து வராராம். காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் அப்படி வர்றார். வந்து இங்க என்ன பண்ணார்னா, மாசின மாலி மாலிமான் என்றங்கு அவர் பட கணன்று முன்னின்ற, ரொம்ப கோபத்தோட மாலி சுமாலி மால்யவான் அப்படின்னு மூணு பேர் அவ தலைமையில பல அசுரர்கள்லாம் யுத்தம் பண்ண வந்தா. அதான் மாசின மாலின்னு ஒருத்தன், மாலிமான் அப்படின்னா மான் மாலின்னு வச்சுக்கணும், அதான் மாமாலி மாலி மாமாலின்னு வச்சுக்கணும். அவ பேரு மாலி சுமாலி அப்படின்னு தான் பேர் வழக்கு. அதனால என்று அங்கவர் இன்னும் மால்யவான் ஒருத்தன், இவர் பட இவரெல்லாம் தோற்று போகும்படியாக, இதுல அந்த மாலிங்கிறவனை கொண்டுட்டா பெருமாள் அங்கேயே வதம் பண்ணிட்ட. இந்த சுமாலி மால்யவான் அவெல்லாம் கொஞ்சம் லங்கைக்கு போயிட்டா, தப்பிச்சின்னு போயிட்டான், பயந்து ஓடி போயிட்டான். பெருமாள் பின்னடே துரத்தின்னு வந்தார், ஓடி போயிட்டான் அவன்லாம் அந்த லங்கைக்கு போயிட்டான். அங்க அந்த அவனோட பொண்ணு தான் வந்து கைகசின்னு பெயர், அந்த கைகசியோட பிள்ளைதான் ராவணன் அப்படின்னு கதை, அதுக்காக வந்திருக்காங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஆக அவர் பட அவர்கள் எல்லாம் பரிபவப்பட்டு போகும்படியாக தோற்று போகும்படியாக கணன்று ரொம்ப கோபப்பட்டு முன்னின்ற அவர்கள் முன்னே போய் நிக்கிறானா பெருமாள். இவ முன்ன நிக்கிறத பார்த்தோன்னே ஓடுறா, அங்க பெருமாள் நிக்க இன்னும் ஓடுறா, அப்படியே ஓடி 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 லங்கை வரைக்கும் ஓடி வந்துட்டான். பெருமாள் நிக்கிறத பார்த்தாலே பயந்து ஓடுறாளாம், அத்தனை கோபத்தோடு கூட எம்பெருமான் வா முன்னாடி நிற்கிறார். இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இப்படியாக பிரதிபந்தகங்களை போக்கி அருளுவான் எம்பெருமான் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானே முன்னின்ற காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே, கதிர்முடியானே பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை உடையவனே, காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய். கதிர்னா கிரணங்கள், அதாவது சத்துருக்களை எல்லாம் நிரசனம் பண்ணா அப்ப கிரீடத்தை தலையில் சாத்திக்க வேண்டியது தானே, யுத்தம் பண்ணி ஜெயிச்சாச்சுன்னா அவர் தான் ராஜா. ஆனால் சத்துருக்களை நிரசனம் பண்ணி அந்த வெற்றிக்கு ஒரு லட்சணமாக கிரீடத்தை சிலை சிலை தரித்து கொண்டிருப்பவன். கலிவயல் திருப்புளிங்குடியாய், கலினா சமிருத்தின்னு அர்த்தம், நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய வயல்களை உடைய திருப்புளிங்குடி பெருமானே. காய்ச்சின ஆயி சங்கு வாழ் வில் தண்டு ஏந்தி எம் இத கடிவானே, என்னுடைய இடர் என்னுடைய பாபங்களையும் பிரதிபங்களையும் போக்கும்படியாக அதற்காகவே பஞ்ச ஆயுதங்களை தரிப்பவனே அப்படின்னு, ஆயி சங்கு வாழ் வில் தண்டுனா கதைன்னு அர்த்தம், இதை ஏந்தி எம் இடர் கடிவானே, என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவனாயிற்றே நீ, அப்படிப்பட்ட நீ என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாயின்னு கீழ்ப்பாட்டில் இருக்கிறது இங்கே வச்சுக்கணும். உன்னுடைய திருக்கண் தாமரை தயங்க, கருட வாகனத்திலே வந்து திருக்கண் தாமரை தயங்க நான் இருக்கக்கூடிய இடத்திலே வந்து நின்றருளாய் அப்படின்னு. காய்ச்சின பறவையூர்ந்தும் பிள்ளான் ஸ்ரீ சுக்தி, உம்முடைய இந்த மனோரதங்களுக்கு பிரதிபந்தகங்கள் இல்லையோ சகசா முடியுமோ என்னில் அப்படின்னு பெருமாள் கேட்டார். திடீர்னு செய்யணும் உடனே செஞ்சிட முடியுமா, தடை இல்லையா கேட்டா. என்னுடைய மனோரதங்களுக்கு பிரதிபந்தகங்களை போக்குகைக்காக வன்றோ சங்க சக்கர கதா சார்ங்காதி திவ்ய ஆயுதங்களை ஏந்தி அருளி இருக்கிறது, காய்ச்சின ஆழி சங்கு வாழ்வில் தண்டு ஏந்தி எம் இடர் கடிவானே, என்னுடைய பாபத்தை போக்கடிப்பதற்கு தானே இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு, எதுக்காக தரிசின் இருக்கார். என் ஆயுதங்களை தரிக்கிறதே சுரக்ஷணம் விவாபவத் பிரணத ரக்ஷணம் தாவகம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆசிரியர்களை ரட்சிப்பதற்கு தானே, அதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றார். அதுக்குதான் இந்த மாலி சுமாலி எல்லாம் நிரசனம் பண்ண மாதிரின்னு. ஆன பின்பு பொன்மலையின் மீமிசை கார்மிகள் போல காய்ச்சின பறவை யோர்ந்து மாலி சுமாலி மால்யவத் பிரபிருத்தி அசுர நிரசனம் பண்ணி அருளினா போலே இந்த பிரதிபந்தகத்தையும் நீயே போக்கி என்னுடைய மனோரசத்தையும் முடித்தருள வேணும் என்கிறார். முடித்தருளா நிறைவேற்றி தர வேணும் அப்படின்னு அர்த்தம். அதனால திடீர்னு சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டுல இதுக்கு இதெல்லாம் சொல்றாரு நினைக்க வேண்டாம், தடைகளை போக்கி அருளி எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு. அதுக்கு உதாரணமா தான் அதையெல்லாம் சொல்லியிருக்கார். அசுர நிரசனம் பண்ணா மாதிரி என்னுடைய பிரதிபந்தகத்தையும் நீயே போக்கி என்னுடைய ஆசையை நீயே நடத்தி தர வேணும் எம்பெருமானே என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுலேருந்து தெரிகிறது என்னன்னா, அப்படி ஆச்சரியமான கருட வாகன சேவை பெருமாள் நமக்காக சேவை கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு பிரதிபந்தகம் நமக்கு இருக்கு.
தடைகள்லாம் இருக்கு, பாபங்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த தடையையும் போக்கி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும்னா அனுகிரகம் பண்ணுவான். அதனால எம்பெருமானே எங்களுக்கு தடை இருக்கு, ஆனால் எங்களுடைய தடைகளை போக்கி எங்களுடைய பாபங்களை போக்கி எங்களுக்கு சேவையை தந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது நியாயமா இருக்குமோன்னு தோன்று. எம்மிடர் கடைந்து இங்கு என்னை ஆழ்வானே, இமையவர் தமக்கும் மாங்கனையாய், செம்மடல் மலரும் தாமரை பழத்தன் திருப்புளிங்குடி கிடந்தாய், நம்முடைய அடியார் கவ்வை கண்டுகொந்து நாம் கழித்துள நலம் கூற, இம்மட உலகர் காண நீ ஒரு நாள் இருந்தினாய் எங்கள் கண்முகப்பே. அடுத்த பிரார்த்தனை, ஒவ்வொரு பாசத்திலும் ஒவ்வொரு பிரார்த்தனை வருது. கருட வாகனத்திலே வந்து எங்கள் கண் முன்னே வந்து நின்று நிதானமாக சேவை சாதித்தருள் வேணும்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் போன பாசுரத்தில் தடைகளை போக்கியருள் வேணும்னு சொன்னார். அடுத்த பிரார்த்தனை என்னன்னு ஆசையாக காத்துருக்கும். பார்த்தா நீ ஒரு நாள் இருந்திராய் எங்கள் கண்முகப்பே, ஒரு நாள் எங்கள் கண் முன்னாடி வந்து இருக்கணும். அதாவது என்ன கேட்டால், கருட வாகனத்திலே வந்து சேவை சாதித்து எங்கள் பக்கத்தில் வந்து நின்றா போறாது, ஒரு நாள் வல்ல இருந்திராய் அப்படியே உட்காந்துடணும். அப்படியே வாசலோட ஒருத்தர் போறான்னு வச்சுக்கோங்க, அவரை கூட்டு ஆத்துக்குள்ள கூட்டு உட்காருங்கோ அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம். அந்த மாதிரி எம்பெருமானே நீ அப்படி சேவை சாதிச்சுட்டு அப்படியே நீ போயிட்டே இருக்கக்கூடாது, தெருவோட நீ வந்து எங்கத்துல வந்து உட்காந்துக்கணும்னார். அடுத்து ஒரு நாள் நீ இருந்தினாய் எங்கள் கண்முகப்பே, எங்கள் கண்முகம் நாடி வந்து இருக்கணும், வீட்டிருக்க வேணுமே எம்பெருமானே, இம்மட உலகம் காண. இந்த லோகத்துல எல்லாரும் பார்க்கணும், லோகத்துல எல்லாம் மட உலகம் தான், எல்லாம் மடப்பசங்க. மடப்பசங்கன்னா என்ன கேட்டா நல்லது கெட்டது தெரியாம இருக்கான். ஆனா கூட எம்பெருமான் வந்து அந்த தெருவிலே வந்து எம்பெருமான் அப்படி ஆத்துல வந்து வீட்டிலிருந்து நின்றான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீர் வீட்டிருக்க வேணும் எம்பெருமானே. இந்த வீட்டிருக்க வேணுங்கிறது தான் முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடியே இருந்தருளாய் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. மூணாவது பாசுரத்திலே சொல்லும் பொழுது இடங்கள் மூவுலகும் தொடர் இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே அப்படின்னு சொல்லியாச்சேன்னா, அங்க சயன திருக்கோலத்திலிருந்து எம்பெருமானே நீயும் உன் தாமரை மங்கையும் நீயும் வெல்ல தாமரை கண் விழித்து நீ இருந்தருளாய்னு சொன்னார். சயனத்துல இருக்கிறவன் கண் விழிச்சு உட்காந்து கொண்டார். இங்க அப்படி இல்லை, அங்கே எம்பெருமான் கருட வாகனத்திலே உற்சவத்திலே பொறுப்பாட்டிலே கண்டருள மாதிரி கருட வாகனத்திலே போயின்னு இருக்க பெருமானை கூட்டி நீ இருந்தருளாய் அப்படிங்கிற, அப்படியே போயின்னு இருக்கோம், ஏன்னா கொஞ்சம் உட்காந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்றேன். அதான் அதுக்கு இதுக்கு வித்தியாசம். எம்மிடர் கடிந்து இங்க என்னை ஆழ்வானே, என்னுடைய பாபங்களை எல்லாம் தொலைத்து என்னை ஆளக்கூடிய எம்பெருமானே, இமையவர் தமக்கும் ஆங்கனையாய், நித்தியசூரிகளுக்கு கூட அப்படிப்பட்டவனே, அதாவது நித்தியசூரிகளுக்கு என்ன அனுகிரகமோ அதே அனுகிரகத்தை எங்களுக்கும் பண்ணக்கூடியவனே. எங்களுக்கு இருக்கக்கூடியது பாபம் என்ன கேட்டா சம்சார பாபங்கள், இந்த சாம்சாரிக துக்கங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி என்னை ஆளக்கூடியவனே, நித்தியசூரிகளுக்கும் மிக மிக உயர்ந்ததான நித்தியசூரிகளுக்கும் அந்த மாதிரியாக ஆங்கனையாய் அப்படியே இருக்கக்கூடியவனே, அங்கனேயே ஆனவனே. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர்களுக்கு ரட்சை பண்ற மாதிரி நமக்கும் எம்பெருமான் ரட்சை பண்ணின்னு இருக்கானோ, நித்தியசூரிகளுக்கு எப்படியானால் எம்பெருமான் அனுகிரகம் பண்றானோ அப்படி. அதனாலே என்னன்னு கேட்டா, அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு தான் நான் சேவை கொடுப்பேன், உங்களுக்கு சேவை கொடுக்க மாட்டேன், உங்களுக்கெல்லாம் தடைகள் இருக்கு, இந்த தடைகள்லாம் நான் போக்க மாட்டேன், நீங்களே போக்கிக் கொள்ள வேணும் பெருமான் சொல்லாமல் எங்களுடைய தடைகளை போக்கி எங்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். எம்மிடர் கடிந்து இங்கு என்னை ஆள், அதான் இங்குன்னு போட்டிருக்கார், நித்தியசூரிகளுக்கு அங்கு, ஆனா இங்கு நாங்க இருக்கக்கூடிய இந்த சாம்சாரிக லோகத்துல இந்த இடத்துல வந்து எங்களுடைய துக்கங்களை போக்கி என்னை ஆளக்கூடியவனே நித்தியசூரிகள் நாயகனே அப்படின்னு. அதான் பிள்ளா அழகா சொல்ற, உட்கரச அபகரச விபாகம் இன்றிய சர்வ ஆத்மாக்களுக்கும் நீ அல்லது வேறு ரட்சகர் உளரோ அப்படின்னு. நித்தியசூரியனுக்கு நீ ரட்சகன் ஆன மாதிரி எங்களுக்கும் நீ தான் ரட்சகன், சர்வாத்மாக்களுக்கும் நீதானே ரட்சகன், உன்னை தவிர வேற யாராவது ரட்சகன் யாராவது இருக்காளா? நித்தியசூரிகள் தான் எம்பெருமானை ரட்சகனாக பற்றிக் கொள்ளலாம், நமக்கெல்லாம் வேற யாருன்னு உண்டா? நீதானே. எம்மிடர் கடிந்து இங்கு என்னை ஆழ்வானே, இமயவர் தமக்கும் அங்கனையாய், செம்மடல் மலரும் தாமரை பழன தன் திருப்புளிங்குடி கிடந்தாய். திருப்புளிங்குடியிலே தாமரைப்பூ இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் இருக்கான், செம்மடல் மலரும் அப்படிங்கிற
அதில் அந்த தாமரைப்பூண்டை சிவந்த மடல்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைப்பூவை உடைய பழனம் இந்த கழனி அந்த வயல்களுடைய தன் திருப்புளிங்குடி கிடந்தாய். அங்கே எல்லாமே தாமரைப்பூ என்ன, தாமிரபரணி நதி என்ன, இது எல்லாமே பிரகாசமா அதாவது மலர்ந்து இருந்துருக்கு. நம்முடைய அடியார் கவ்வை கண்டுகந்து நாம் கழித்துட நலங்கூற இம்மட உலகற்கான நீ ஒரு நாள் இருந்தினாய் எங்கள் கண்முகப்பே. எங்கள் கண் முன்னாடி நீ வந்து எம்பெருமானே வீற்றிருந்த திருக்கோலத்திலே நீ சேவை சாதிக்க வேணும். அப்ப எப்படின்னு கேட்டார்னா, நீ அப்படி இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும். குறிப்பாக நம்முடைய அடியவர் அப்படின்ற கல்வியோ, அதாவது உனக்கே நல்லவராக உனக்கே அற்று தீர்ந்தவரான அடியவர்கள் இருக்கல்யோ, அந்த அடியவர்கள்லாம் நீ அப்படி இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை பார்த்து அவர்கள்லாம் கோலாகலம் பண்ணுவாளாம், ரொம்ப சந்தோஷத்துல ஆரவாரிப்பாளாம், கூத்தாடுவர்களாம். அப்படி அவர்கள் கூத்தாடுவதை பார்த்து நாங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படணும் அப்படின்னார். அவர்கள் சந்தோஷம் இருக்கொல்லையோ, அது அவர்களுடைய கூத்து, அவர்களுடைய கோலாகலம், அதுதான் கவ்வை அப்படின்னு பெயர். கவ்வைனா கோலாகலம். அதை கண்டு நாங்கள் உகந்து அதை நாங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும், கழித்து ரொம்ப ஆனந்தப்படணும். உளம் நலம் கூற மனசுலே அப்படியே ஸ்நேகமானது மேல மேல கூட மேலமானது அதிகமாயிட்டே இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறார். அதான் நீ இருக்கக்கூடியது எனக்கு மாத்திரம் இல்லை, உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் அதை பார்த்து அவர்கள என்ன பாடுபடுவார். அப்படியே ஏழின்னு இருக்கிற எம்பெருமான் திடீர்னு வந்து ஒரு ஆற்றுல வந்து இவரோட நான் வந்து இருக்கேன்னு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ பக்தவர் எம்பெருமானுக்கே அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காள், அவள்லாம் எம்பெருமானுடைய இந்த வைபவத்தை பார்த்தா என்ன சந்தோஷப்படுவா அவர்கள்லாம், அவர்கள்லாம் ஆனந்த கூத்தாட மாட்டார்களா? நம்முடைய அடியார் கவ்வை கண்டு உகந்து, நம்முடைய அடியார் உம்முடைய அடியர்கள் இருக்காளே அவர்களுடைய கவ்வை அப்படின்னா ஆரவார கோலாகலம் அர்த்தம். கவ்வைனா நீ அப்படி சிரிக்கிறத பார்த்து அவர்கள்லாம் கோலாகலம் பண்ண, அதை கண்டு உகந்து அதை கண்டு நாங்கள்லாம் சந்தோஷப்படணும். அப்புறம் நாம் கழித்துள்ள நலம் கூட, நாம் கழித்து அந்த சந்தோஷத்தோடு கூட உள நலம் கூட மனசுல இருக்கக்கூடிய நலம்னா இந்த இடத்த ஸ்நேகம்னு அர்த்தம் பண்ணிருக்க, அந்த ஸ்நேகமானது அதிகமாக மேலும் மேலும் அதிகமாகும்படியாக இருக்க நீ வரணும். அது மாத்திரம் இல்லை, இம்மட உலகருக்கான இதை வேடிக்கை பார்க்கணும் எல்லாரும். ஒரு பக்கம் பார்த்தா பகவானுக்கே அற்று தீர்ந்த பாகவதர்கள் எல்லாம் பகவான் அப்படி இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்தை பார்த்து அவர்களெல்லாம் ஆனந்த கூத்தாடி நிற்க, உன்னே அதை நம்ம கண்களில் மலர்ந்து அதை பார்த்து ஆகா இப்படிப்பட்ட பகவான், இப்படிப்பட்ட பக்தர்கள், இந்த கோஷ்டியில நமக்கும் ஒரு அண்மையம் கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் கண்ணில் ஜலம் சொரிந்து கொண்டு கை கூப்பி கொண்டு நிற்க, இதை மற்ற ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் எல்லாரும். இம்மட உலகருக்கான என்ன எல்லாம் மட உலகர்கள் எல்லாம் இந்த விஷயங்களுடைய ஒரு வைலட்சண்யங்கள்லாம் தெரியாத இருக்கக்கூடியவர்கள் இருக்கையோ, அஜானம் உடையவர்கள், அவர்களும் தாங்கள் கண்டாலே காணணும், அதை பார்க்கணும். சம்சாரிகள் எல்லாரும் கண்டு கிருதார்த்தராக வேணும் என்று ஆழ்வார் தம் காருண்யத்தாலே அருளி செய்தாருங்கிறாங்க சாக்ஷா சுவாமி. எல்லாரும் அதை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது இப்ப மூணு பேர் சொல்லிருக்க, மூணு பேர் மூணு விதம் அனுபவிக்கிறார். முதலாவது நம்முடைய அடியவர் அப்படின்னு, நம்முடைய அடியவர் அப்படின்னா எம்பெருமானே என்ன பண்றானோ அவளை நம்முடைய அடியர்னு சொல்றானோ, ஆழ்வார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பெருமாள் சில பேரை நம்முடைய அடியர்னு சொல்றான், இவர் எனக்கு வேண்டியவர், எனக்கு என்னுடைய அடியவர் அப்படின்னு. அப்படி எம்பெருமானே நம்முடைய அடியவர் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காளே, அவர்கள் ஆனந்த நைபரியத்தாலே அவர்கள் கூத்தாடி கழித்து நிற்க, அதை சேவித்துக் கொண்டு இந்த எம்பெருமானையும் இந்த பாகவத கோஷ்டியும் சேவித்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மை போன்ற பாகவதர்கள் இருக்காள், அறகுறை பாகவதர்கள், அவர்கள்லாம் கண்ண ஜலத்தை பெருக்கிண்டு கைகளை கூப்பி கொண்டு என்ன உற்சவம் என்ன அழகு அப்படின்னு நாம இருக்க லோகத்தில் இருக்கவள வேடிக்கை பார்க்கறா. அப்படி மூணு பேரையும் ஆழ்வார் போட்டிருக்காரு. அப்படி அப்படியாக உன்னுடைய வைபவம், அப்படியாக நீ இருந்திராய், நீ ஒரு நாள் இருந்திராய், அப்படியே ஒரு நாளாவது வந்து இருங்கிற, ரொம்ப தாகத்துல இருந்தா ஒரு டிராப்பாவது ஜலம் வேணும் சொல்றோம் இல்லையோ நாக்குல, அந்த மாதிரியாக நீ ஒரு நாள் இருந்திராய் எங்கள் கண்முகப்பே, நம்முடைய அடியார் கவ்வை கண்டுகந்து நாம் கழித்த உளநலங்கூட இம்மட உலகருக்கான நீ ஒரு நாள் இருந்தினாய் எங்கள் கண்முகப்பே. இங்க வந்து எல்லாருக்கும் எம்பெருமானுடைய சேவை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இங்க பிள்ளாவுடைய சீசுக்தி பார்க்கும்போது
உத்கர்ஷ அபகர்ஷ விபாகமின்றியே சர்வாத்மாக்களுக்கும் நீ அல்லது வேறு இரட்சகருளரோ ஆன பின்பு உனக்கு நல்லராயிருப்பார். நீ இருந்தருளும் இருப்பை கண்டால் படும் பாடு கண்டு நாங்கள் வாழும்படியாக இந்த லோகத்தில் உள்ளவர்கள் காணும்படி எங்கள் கண்ணெதிரே நீ ஒரு நாள் இருந்தினாய் என்கிறார். இங்க மூணு பேர் சொல்றார், அதாவது நல்லரா உனக்கு நல்லராயிருப்பார்னு சொல்றார். உனக்கு நல்லராயிருப்பானா, உனக்கு வேண்டியவரா யார் இருக்கார்களோ அவர்கள் நீ இருந்தருளும் இருப்பை கண்டால் படும் பாடு. நீ அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி புறப்பாட்டுல வந்தவன், நீ அங்க இருக்கக்கூடிய இருப்பை பார்த்தா அவா படுற பாட வாய்னா ஆடி பாடி கூத்தாலே அவா படுற பாடு இருக்கோ இல்லையோ, அதை கண்டு நாங்கள் வாழும்படி அதை பார்த்து எங்களுக்கு ஒரு வாழ்வை வாழ்வுன்னு உனக்கு கிடைக்கணும். சந்தோ வாழ்க்கைனா சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் மனசுல. அதை பார்த்து இந்த லோகத்தில் உள்ளவர்கள் காணும்படி எங்கள் கண்ணதிலே நீ ஒரு நாள் இருந்திரா என்கிறார் அப்படின்னு ஆச்சரியமான அடுத்த ஒரு திருக்கோலத்தை சொல்லியிருக்காருங்க எம்பெருமானே. நீ வந்து இருக்க வேணும் அப்படின்னு அடுத்த பாசுரம், எங்கள் கண்முகப்பே உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதழு திரைஞ்சி தங்கள் அன்பார தமது சொல் வளர்த்தால் தலை தலை சிறந்து பூஜிப்ப திங்கள் சேர்மாட திருப்புளிங்குடியாய் திரு வைகுந்தத்துள்ளாய் தேவா இங்கண் மாஞ்சாலத்திதனுள்ளும் ஒரு நாள் இருந்தினாய் வீற்றிடம் கொண்டே அப்படின்னு. இந்த பாசத்தில் அதே விஷயம்தான், இங்கன் மாஞ்சாலத்திலே இதனுள்ளும் இந்த திருப்புளிங்குடிக்குள்ளக்குள்ள ஒரு நாள் இருந்தினாய் வீற்றிடம் கொண்டே. ஒரு நாள் நீ இங்கே இருக்க வேணும், அதுவும் வீற்றிருக்க வேணும், வெறுமை இருந்தா போறாது, வீற்றிருக்கும்படியாக நீ இருக்க வேணும் இந்த திருப்புளிங்குடியிலே அப்படின்னு சொல்றார். அதான் போன பாசுரத்துல சொல்லியாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. சொல்றார் நீ சொல், பெருமாள் என்ன சொன்னாராம், என்னுடைய வீற்றிருந்த திருக்கோலத்தை நீ சேவிக்கணும் அவ்வளவுதானே, சேவை குண்டத்தில் சேவிச்சுக்கோன்னு விட்டார். எப்படியுமே சேவை கிடைக்க போறது. நீர் சொல்லிட்டெல்லாம் திருநாட்டிலே செய்கிறோம் அப்படின்னாராம் பெருமாள். அப்படின்னு பெருமாள் சொல்றதா அவ்வளவு ரிச்சின் இருக்க, பெருமாள் சொல்லல திருநாட்டிலே செய்கிறோம், என்ன ஆனாலும் சீவி கொண்டு வந்து சேவிக்க தான் போறோம், நாமும் கூட தான் சேவிக்க போறோம், அதெல்லாம் திருநாட்டில பார்த்துக்கலாம். இப்ப என்ன கேட்டா இப்ப இருக்கிறத சேவிச்சுட்டு போயிடும், உங்களுடைய ஆசையெல்லாம் திருநாட்டில வச்சுக்கும், அவங்க எப்படி வேணா சேவிக்கலாம் அப்படின்னு பெருமாள் பேசாம இருக்காராம். இத்தனை ஆழ்வார் சொல்லச்சியும் பெருமாள் சரி அப்படின்னு சொல்லி சேவையெல்லாம் கொடுக்கணும் சொல்லி ஒன்றும் கொடுக்கல, பேசாம இருக்கார் பெருமாள். ஏன் பேசாம இருக்கார், ஒருவேளை எல்லாம் திருநாட்டிலே பார்த்துக்கலான் இருக்காரா அப்படின்னு பார்த்து அப்போ ஆழ்வார் சொல்றார், இப்போ திருநாட்டிலே இருக்கிற சேவைங்கிறது இருக்கட்டும், இங்கன் மாஞ்சாலத்து இதனுள்ளும் ஒரு நாள் இருந்தினாய் இந்த லோகத்தில் இந்த திருப்புளிங்குடியில ஒரு நாள் வீட்டு இருக்க வேணும் எம்பெருமானே. எங்கள் கண்ணெதிரே, எங்கள் கண்ணெதிரே வந்து நீ அந்த மாதிரி இருக்க வேணும். எங்கள் கண்முகப்பே உலகோர்கள் எல்லாம் உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதொழு திரைஞ்சி, இப்ப எங்கள் கண் முன்னாடி இப்ப வேணும், இப்ப வேணும், இப்ப கண் முன்னாடி வேணும். பிள்ளை சீசுக்தி பாருங்க, நீர் சொல்லிட்டெல்லாம் திருநாட்டிலே செய்கிறோம் என்றோ பேசாதிருந்தருள்கிறது அங்கனே செய்தருள் அமையாது. எல்லாம் திருநாட்டிலே பார்த்துக்கலாம்னு பேசாம இருக்கிறா, அது வேண்டாம் எம்பெருமானே. என்ன என்ன கேட்டா, எங்கள் கண்ணெதிரே லௌகிகர் எல்லாரும் உன் திருவடிகள் இரண்டையும் நிரந்தரமாக தொழுது கிருதார்த்தனாய் தங்களுடைய ஸ்நேகானுகுணமாக தங்களுடைய சக்திய நிரூபமாக, அப்போ உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதெழுதிரைஞ்சி அப்படின்னு. இந்த லோகத்துல எல்லாரும் ஆழ்வாருக்கு ஆசை என்னன்னு கேட்டா, திருநாட்டில் போய் சேவிக்கிறதுலாம் இருக்கட்டும், இப்ப சேவிக்கணும், அதுவும் எல்லாரோடையும் சேவிக்கணும் அப்படின்னு. எல்லாம் உலகர்கள் அப்படின்னா லௌகீகர்கள் அப்படின்னா இந்த லோகத்தில் இருப்பவர்கள் அர்த்தம், பொதுவா வைதிகர் லௌகிகர்னு அர்த்தத்துல இல்லை, இந்த லோகத்துல அதாவது திருநாட்டில் இருப்பவர்கள் இருக்கட்டும், இந்த லோகத்துல இருப்பவர்கள் எல்லாருமே சேவிக்கணும் அப்படின்னா, உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதெழுது இறைஞ்சி, இணையடினா எம்பெருமானுடைய ஆச்சரியமான அந்த திவ்ய திருவடிகள் இரண்டு திருவடி இருக்கோ அதை தொழுது எழுது இறைஞ்சி நன்றாக தொழுது, அப்புறம் எழுது அப்படின்னா அதனாலே உயர்ந்து எழுச்சி பெற்றுன்னு அர்த்தம், உயர்ந்து நின்று இறைஞ்சினா அந்த திருவடியை ஆசிரித்து தங்கள் அன்பார தமது சொல்வளத்தால் தலை தலை சிறந்து பூசிப்பா. அப்படி எம்பெருமானுடைய அந்த சேவையை பார்த்தோன்னே இவளுக்கு ஸ்நேகம் அதிகமாக இருந்தான், அந்த ஸ்நேகத்தினாலே தமது சொல்வளத்தால் அவளவாளுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அந்தந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி எம்பெருமானை தலை தலை சிறந்து பூசிப்ப,
அவரவர் உயர்ந்து உயர்ந்த முறையிலே எம்பெருமானை பூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த லௌகீகர்கள் எல்லாம் இருக்கா இல்லையோ, அவளை பெருமாள் சேர்த்து விரும்ப அவளுக்கு என்ன தெரியுமோ அவள் சொல்லிட்டு இருப்பான். சில பேர் சாசனம் சொல்லுவான், சில பேர் பல்லாண்டு பல்லாண்டுவான், சில பேர் வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவான். எல்லாருமே ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வெறுமை இருக்க முடியாதான் அப்படினாலே பெருமாளை சேவிச்ச உடனே ஏதாவது சொல்லணும்னு தோன்ற அப்படினாலே இல்லாட்டா சுவாமின் பாகி தேவசவசனமாவது சொல்லுவான். அதனால உலகர்கள் எல்லாரும் இணையடி தொழுது எழுது இறைஞ்சி தங்கள் அன்பார லோகத்திலே நம்மளே பார்க்குறோம், கோயிலில் பெருமாள் சேவிக்க வருவாள்லாம் எல்லாம் இதுதான் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் தொழுதுன்றிருக்கா, சில பேர் வந்து அதனாலே உயர்வு பெற்று கொண்டிருக்கிறார்கள், சில பேர் இறைஞ்சி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில பேர் தங்கள் அன்பார தமது சொல்வளத்தால் தலை தலை சிறந்து பூசிப்பான். எம்பவனுக்கு ஏதாவது பூஜனை பண்ணணுங்கிறதுக்காக சொல்வளத்தாலே அவளுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ, அவளுடைய சொல் பலம்னா சொல் பலம்னு அர்த்தம், அவனுக்கு சொல்றதுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை சொல்ல, எல்லாமே வேத மந்திரம் தான் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அவளுக்கு என்னென்ன தெரியுமோ அதை எதை சொல்லிட்டு இருக்கா. அது சொல்லும்போது என்ன கேட்டா, தங்கள் அன்பார தங்கள் அன்பு ஆறும்படியாக, அதாவது மனசார சொல்றான்னு சொல்றவையோ அந்த மாதிரி ஸ்நேகமார சொல்லுகிறார்கள். ஸ்நேகம் பூர்ணமாகான்னு இருக்க, ஸ்நேகம் பூர்ணமாகும்படி வத்தியான்னு இருக்க, ஆசை ரொம்ப அதிகமாக அதிகமாக அந்த ஆசைக்கு ஒரு திருப்தி வரணும் இல்லையா, அந்த அளவு சொல்றாளாம். நல்ல ஆசையா இன்னைக்கு தான் திருப்தியா செவிச்சேன்னு சொல்றமோ இல்லையோ, இன்னைக்கு தான் திருப்தியா கைங்கரியம் பண்ணேன்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி அவர்கள்லாம் திருப்தியா தன்னுடைய சொல் வளர்த்தாலே தலைத்தலை சிறந்துன்னா, அவாவா தலைக்கு தலை சிறந்துன்னா, நான் தான் திருப்தியா பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். உடனே இன்னொருத்தர் வந்து ஆஹா எனக்கும் ரொம்ப திருப்தி, இன்னைக்கு சேவிச்ச மாதிரி நான் என்னைக்கும் சேவிக்கல, இன்னைக்கு கைங்கரியம் பண்ண மாதிரி நான் என்னைக்கும் கைங்கரியம் பண்ணல, அப்படி எனக்கும் அதுதான் திருப்தின்னு தலைக்கு தலை என்ன பண்ணணும் கேட்டா, நான் தான் உத்தமமான கைங்கரியம் பண்ணேன், நான் தான் உத்தமமான கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லும்படியாக போட்டி போட்டுன்னு சொல்லும்படியாக. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல அகமகம் இகான் பெயர், நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு போட்டி போட்டுன்னு சொல்லும்படியாக பூசிக்கிறார்களாம் அவர்கள். அப்படி சிறந்து பூசிப்ப அப்படின்னு இது நாமளே பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் அவளால சொல்ல முடியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. இது காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா வேத பாராயண கைங்கரியம், திவ்ய பிரபந்த கைங்கரியம், அதை தவிர உபன்யாசம் பண்றவர்கள் இந்த உபன்யாசம் அப்படின்னு உபன்யாச கைங்கரியம், வித்வத் சதஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும், அதனால அதுக்கு வித்வத் சதஸ் கைங்கரியம், யார் யாரில் ஸ்தோத்திரபாடம் சொல்றவர்கள்லாம் ஸ்தோத்திரபாட கைங்கரியம், பஜனை கோஷ்டி நூத்து கணக்கில் இருக்கும், யார் யார் என்னென்ன பஜனம் பண்ண முடியுமோ அவர்கள்லாம் நாமகீர்த்தனம் பண்ணி கொண்டு நாமகீர்த்தன கோஷ்டி கைங்கரியம் அப்படின்னு அவள்லாம் அவள் பண்ணிட்டு இருப்பான். என்ன கேட்டா, தங்கள் அன்பார தமது சொல்வளத்தால் தலைத்தரை சிறந்து பூசிப்பான். அதுவும் இந்த வருட வாகனத்தில் பார்த்தோம்னா பஜனை கோஷ்டி நூறு கோஷ்டி இருக்கும், நூறு பேர் இல்லை நூறு கோஷ்டி இருக்கும் பஜனை கோஷ்டி, தாராளமாக பார்க்கலாம் இப்போ கூட. அந்த மாதிரி வேதபாரணக்காரர்கள் அத்தியாபகக்காரர்கள் இன்னும் எல்லாருமே பொதுவாக சேவிக்கிறவா எல்லாருமே அன்னைக்கு கருட தண்டகம் சொல்வா, இல்லை தேவராஜ பஞ்சகம் சொல்வா, இல்லை ஏதாவது சொல்லி சொல்லி எம்பெருமானை சேவிக்கிறா இல்லையா. ஏன்னு கேட்டானா, அப்படி எம்பெருமான் வந்து நின்றான்னா கண் முன்னாடி வந்து நின்றா என்ன பண்ணுறது, எங்கள் கண்முகப்பே உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதொழுது இறைஞ்சி தங்கள் அன்பார தமது சொல்வளத்தால் தலை தலை சிறந்து பூசிப்ப திங்கள் சேர் மாட திருப்புளிங்குடியாய். திங்கள் சேர் மாட, திருப்புளிங்குடியில மாடங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சந்திரனை தொற்றுன் இருக்கான், சந்திரன் அந்த மாடத்துல வந்திருக்கா மாதிரி இருக்கான், அவ்வளவு அவசரமா இருக்கான். அப்படி திங்கள் சேர் மாட திருப்புளிங்குடியாய் திரு வைகுந்தத்துள்ளாய்னு பக்கத்துல இருக்க திவ்ய தேசத்தையும் சேர்த்துக்கிறார். திரு வைகுந்தத்துள்ளாய் தேவா இங்கன் மாஞ்ஞாலத்தை இதனுள்ளும் ஒரு நாள் இருந்திடாய் வீட்டிடம் கொண்டே. இந்த லோகத்துல வந்து இருப்பா, சிறை உலகத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கட்டா, திருப்புளிங்குடிக்கு வா, இங்க வந்து நீ சேவை சாதி, அப்படி இருந்திடாய், அதுவும் வீட்டிடம் கொண்டு இருந்திடாய். அண்ணா வீட்டு இருக்கணும்னு சொல்றா இல்லையோ, கம்பீரமா இருக்கணும்னு அர்த்தம். பிள்ளான் சீசித்தி பார்க்கலாம், நீர் சொல்லிட்டெல்லாம் திருநாட்டிலே செய்கிறோம் என்றோ பேசாதிருந்தருள்கிறது அங்கனே செய்தருள அமையாது எங்கள் கண்ணெதிரே லௌகிகர் எல்லாரும் உன் திருவடிகள் இரண்டையும் நிரந்தரமாக தொழுது கிருதார்த்தராய் தங்களுடைய ஸ்நேகானுகுணமாக தங்களுடைய சக்தி அனுரூபமான சொற்களாலே மிகவும் மேல் விழுந்து கொண்டாட தலைத்தலை சிறந்து மேல் விழுந்து கொண்டாடுறாங்க. பெருமான் மேல விழுந்து கொண்டாடுறாளாம் அவனா, மேல் விழுந்து கொண்டாடானா அத்தனை ஆசையோட முன்னாடி வந்து கொண்டாடுகிறார்கள். ஏன் இப்படி பெருமாள் மேல வந்து விழறங்கோன் வா, பெருமாள் மேல பண்றாள்னா ஏன் இப்படி மேல வந்து விழறங்கோன், என்ன மேல வந்து விழும்படியாக அவர்களுடைய ஆசை இருக்கு. நிரந்தரமாக தொழுது கிருதார்த்தராய், இங்க ரெண்டு சொல்லிருக்க, தங்களுடைய ஸ்நேகானுகுணமாக
தங்களுடைய சக்தி அனுரூபமாக அவளுடைய பிரீத்திக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கைங்கரியம் பண்றான். மாதிரி சக்திக்கு ஏற்ற மாதிரி கைங்கரியம் பண்றான். என்ன முடியுமோ அதானே பண்ண முடியும். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அதனால தங்கள் அன்பார தமது சொல் வளத்தால் அப்படின்னு கைங்கரியத்துக்கான லட்சணங்களை எல்லாம் அவர் அழகாக சொல்லிருக்க பாருங்க. மிகவும் மேல் விழுந்து கொண்டாட இந்த லோகத்திலே இந்த திருப்புளிங்குடியிலே பிராட்டியும் நீயும் கூட ஒரு நாள் இருந்திராய் என்கிறார். இந்த லோகத்திலே இங்கன் மாஞ்சாலத்து இதன் உள்ளும்னா இந்த திருப்புளிங்குடியில இந்த லோகத்துல இங்க பாப்பா என் பெருமான் இருந்திராய் வீற்றிடம் கொண்டேன் இருக்கோல்லையோ. வீற்றிடம்னா வீற்று இருக்க வேணும் அப்படின்னா பிராட்டியோட இருக்க வேணும்னு அர்த்தம். பெருமாள் தனியா இருக்கிறத காட்டிலும் பிராட்டியோட சேர்த்திருந்தா அது கம்பீரமா இருக்க மாதிரி இருக்குமா. அதனாலே முன்னாடி சொன்னார் இல்லையா, முன்னாடி மூணாவது பாசரத்துல இருத்தல் சொல்லச்ச உன் தாமரை மங்கையும் நீயும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஞாபகத்தையும் வச்சுண்டு பிள்ளான் சாதிக்கும் போது இத்திருப்புளிங்குடியிலே பிராட்டியும் நீயும் கூட ஒரு நாள் இருந்திடாய் என்கிறார் அப்படின்னு. அதாவது திவ்யாசிகைக்கு உச்சிதமான திவ்யஸ்தானத்தை சீகரித்து கொண்டு அதாவது பரமபதத்தில் போலே இந்த திருப்புளிங்குடியிலும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தயாசராதர்ஷி சுதா அதிவராம சுசுபே என்கிறபடியே பிராட்டியோட கூட விழுந்தருளி அத்தாலே உண்டான சோபாதிசயத்தை உடையவனாய் வீட்டிலிருந்து சொல்றபடினாலே பிராட்டியை கூட இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம் விவக்ஷதம். ஏன்னா சகசீதம் நிவேசீதம் ராமாயணத்துல அதாவது என்ன கேட்டாலும் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணச்ச பிராட்டியும் கூட்டு பக்கத்துல உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணாலும் அந்த மாதிரி பாலகாண்டத்துல கடைசி ஸ்லோகம் தயாசராதர்ஷி சுதோபிராமையா சமேயிவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராம சுசுபேதி காமையா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா மரேஸ்வரா. அதாவது சீதாதேவியோட கூட பெருமாளுக்கு விவாகம் ஆயிடுது. சீதாதேவி அயச்சின்னு வந்துட்டார், அயோத்திக்கு அயச்சின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் ராமன் எப்படி இருந்தாருங்கிறத சொல்ற ஸ்லோகம். அப்ப அந்த ஸ்லோகத்துல வால்மீகி சொல்றாரு அதீவ ராம சுசுபே. ராமன்லாம் முன்ன மாதிரி இல்லை, இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரகாசமே ஒரு தனி பிரகாசம் தான் சொல்லிட்டாலும் எல்லாரும் முன்னாடியே ராமனுக்கு பிரகாசம் உண்டு. ஆனா சீதாதேவி விவாகம் பண்ணிட்டு வந்தப்புறம் எப்படி இருக்கான்னு கேட்டா அது வாயாலேயே சொல்ல முடியாது. ஆனா சமேயிவான் உத்தம ராஜகன்யா அதீவராம சுசுபே அதிகாமையா, அதாவது எம்பெருமானுக்கு இப்ப இருக்கக்கூடிய சோபை அழகுங்கிறது இருக்கும் இல்லையோ, அதை வால்மீகியே சொல்ல முடியாமல் அதீவன் சொல்லிட்டார். எவ்வளவுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப 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 சோபிக்கிறார். முன்னைய காட்டுல சோபையை முதல்ல முதல்ல ராமனை பார்க்கச்சே இந்த அளவு சோபை எங்க இருக்கும், எங்குமே இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா சீதா பிராட்டியோட வந்தப்புறம் இருக்கக்கூடிய சோபைங்கிறது இருக்கும் இல்லையோ, இதை பார்த்தா முன்னாடி இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. அந்த அளவு பிராட்டியோட கூட சேர்ந்திருந்து பெருமாளானவர் அவர் நடப்பதும் அவர் வீற்றிருப்பதும் பிராட்டியோட சேர்ந்திருந்தா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரியாக இங்கே நீ வீற்றிருந்து நீ சேவையை சாதிக்க வேணும் இங்கேயே அப்படின்ற வீற்றிடம் கொண்டு வியன்கொள் மான் ஞாலத் இதனுள்ளும் இருந்தினாய் அடியும் போற்றி ஓவாதே கண்ணினை குளிர புதுமல ராகத்தை பருக சேற்றிளவாளை சன்னலூடுகளும் செழும்பனை திருப்புளிங்குடியாய் கூற்றமாய் அசுரர் குலமுதல் அறிந்த கொடுவினை படைகள் வல்லானே. இப்போ வீட்டிடம் கொண்டு வியங்கொள் மாஞ்சாலத்தை இதனுள்ளும் இருந்தினாய் எம்பெருமானே. வீட்டிடம் கொண்டு இந்த சம்சாரத்துல இருக்க முடியுமான ஒரு சந்தேகம் பெருமாளுக்கு இருக்கும். என்னதான் சீவைகுண்டத்துல இருக்கிறதுங்கிறது தனி, சம்சாரத்துல போய் இந்த மாதிரி கம்பீரமாக பிராட்டியோடு கூட இப்படி இருப்பதுங்கிறது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா. அதுக்காக இந்த பாசனம் சாதிக்கிறார். அதாவது சாக்ஷா சுவாமி தான் சொல்றாரு தான் இவ்விருப்பில் வாசி அறிய மாட்டாத சம்சாரத்திலே நாம் இருப்பது எதற்காக என்னில். சீவைகுண்டத்துல பெருமாள் வீட்டில் இருக்காருன்னா நித்தசூரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இங்க பெருமாள் வீட்டில் இருப்பார் நிறைய பேருக்கு தெரியாது, இவருடைய பிரபாவமே தெரியாது. அப்படி இருக்க இங்க வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டா அதில் மிகவும் ஆசையுடைய எங்களுக்காக இருந்தருள வேணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்ற. எம்பெருமானே எல்லாருக்கும் அதுல ஆசை இருக்காது, ஆனா நாங்கள் கேட்கிறோம் அல்லவா, அதனால எங்களுக்காக இருந்தருள வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வீற்றிடம் கொண்டு வியங்கொள் மா ஞாலத்து இதனுள்ளும் இருந்தினாய். அப்படியாக ஆச்சரியமாக வீற்றிடம் கொண்டு கம்பீரமாக வீற்றிருப்பதாக ஒரு இடத்தை ஏற்றுக்கொண்டு வியங்கொள் மா ஞாலத்தில் ஆச்சரியமான இந்த ஞானம். இந்த லோகத்துல என்ன கேட்டான்னா பக்தர்கள் அபக்தர்கள்
எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானத்தீதனுள்ளும் இருந்திறார், இந்த லோகத்துல கூட நீ இருக்கணும்பா வீட்டிடம் கொண்டு அப்படின்னார். அடியோம் போற்றி ஓவாதே கண்ணினை குளிர புதுமலராகத்தை பருக. நாங்கள் என்ன பண்ணணும்னா உன்னை போற்றிக்கொண்டே இருக்கணும், ஓவாதே ஓயாத உன்னை போற்றி கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணினை குளிர, கண் குளிரும்படி உன்னை பார்க்கணும். புதுமலர் ஆகத்தை பருக, புதிய புஷ்பம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய ஆகம் திருமேனி குழி, அதை கண்ணாலேயே நாங்கள் பருக வேணும். ஒரு பக்கம் பார்த்தா கண்ணால் அப்படியே சேவிச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் பார்த்தா வாயாலே போற்றி போற்றின்னு மங்களாசாசனங்கள் பண்ணி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கான். இப்படியாக நாங்கள் இருக்கச்ச எங்களுக்காக வந்து இருக்கக்கூடாதா? எங்களுக்கு இத்தனை ஆசை இருக்கே. அடியும் போற்றி ஓவாதே, தாசர்களான நாங்கள் எல்லாம் ஓவாதே போற்றி ஓயாமல் உன்னையே போற்றி, கண்ணினை குளிர கண் குளிரும்படியாக உன்னை பார்க்க. அதுவும் பார்ப்பதில்லை, அது கண்ணாலே வெறும் பார்ப்பதில்லை. புதுமலர் ஆகத்தை பருக, புதுமலர் போலே இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி அழகிற்கில்லையா, அதை நாங்கள் கண்ணாலே பருக வேணும் என் பெருமானே அப்படிங்கிற. அத்தனை கண்ணுக்கு அத்தனை பசி இருந்து வச்சுக்கோங்க, அப்படியே கண் அப்படியே சாப்பிட்டுடுமா, சாப்பிட்ற மாதிரி லோச்சனாபியாம் பிபன்னிவன் ஒரு ராமாயணத்துல பெருமாள் வந்து விபீஷனை பார்க்கும்போது கண்ணாலே பருகிட்டார் அப்படின்னு, அந்த மாதிரியாக வாரிக்கொண்டு விழுங்குவன் காணல்ங்கிற ஆழ்வார். பெருமாளை பார்த்தானா அவன் அப்படியே வாரி விழுங்கிடுவேன், எதால கண்ணாலேயே ரொம்ப பசியா இருக்கிறவன் அவன் முன்னாடி ஒண்ணு கொடுத்தானா கையில எடுத்து அப்படி பட்டுனு வாயில போட்டுருவான் இல்லையா, அந்த மாதிரி கண்ணுக்கு அத்தனை பசி இருக்கான் பெருமாளை சேவிக்க முடியாமல். அப்ப பெருமாள் வந்தானா வாரி கொண்டு கண்ணாலே விழுங்கிடுவேன். அந்த மாதிரி புதுமலர், புதுமலர்னு வேற சொல்ற, புத்தம் புது மலர், அப்படி மலர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுக்கு திருமேனி இருக்கான். பெருமாளுக்கு நித்தியமே புத்தம் புது புஷ்பம் சமர்ப்பிக்கிறார்கள், நித்தியம் புது புஷ்பத்தோட சமர்ப்பிச்சா கூட அந்த திருமேனியும் நித்தியம் புது புஷ்பம் போலவே இருக்கான். புதுமலராக தைப்பருக சேற்றிளவாளை சென்னலோடு உகழும் செழும்பனை திருப்புளிங்குடி, திருப்புளிங்குடியாய் சென்னல்கள்லாம் நிறையா இருக்கு, அந்த சென்னலுக்கு நடுவில் மத்ஸ்யங்கள் மீன்கள்லாம் அப்படியே உகழும் அப்படிங்கிற, அப்படியே துளிச்சு குயிச்சு போடுதான். அங்க சேரு இருக்கு. இளவாளை அப்படின்னா பால மத்ஸ்யங்கள்னு சொல்ற, நல்ல இளமையோடு இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இருக்கும், அதுதான் துள்ளும். பெரிய மீனெல்லாம் அப்படியே மெதுவாக போயின்னு இருக்கும், இள மீனெல்லாம் துள்ளின்னு இருக்கும். அந்த இள மீன்லாம் சென்னலுக்கு நடுவில் நிறைய சென்னல்ங்கிறது உயரமா இருக்கா, அந்த உயரத்துக்கு ஏத்தா மாதிரி ஜலம் சேர்த்துருக்காளா, அவ நீர் பாய்ச்சி இருக்காளா, அதுவே குளம் மாதிரி இருக்கா, அதுக்குள்ள மா மீனெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அப்படியே துள்ளின்னு இருக்கு. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கடல் உகலன்னு சொல்றாரு, இதை வச்சிருந்து தான் இந்த கடல்னா மீன் அர்த்தம். இங்க சேற்று இளவாளை சென்னலூடு உகழும், எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். செழும்பனை செழிப்பு மிகுந்த பனை வயல்களை உடைய திருப்புளிங்குடியாய், அதான் சொல்ற மீன் எல்லாம் கூட சந்தோஷமா இருக்கும் இந்த ஊர்ல, உன்னுடைய அனுகிரகத்தினாலே மீனும் சந்தோஷமா இருக்கு, அப்ப நாங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கூற்றமாய் அசுரர் குலமுதல் அறிந்த கொடுவினை படைகள் வல்லானே, கூற்றமாய் ஒரு யமனாக அசுரர்களுக்கு யமனாக வந்து அவருடைய குலமுதல் அறிந்த அவருடைய குலத்தை மொத்தமாக அழித்த கொடுவினை படைகள் வல்லானே, அப்படிப்பட்ட திவ்ய ஆயுதங்களை உடையவனே. திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் கொடுவினை அப்படின்னா குரூர வினைகள், குரூர செயல்கள் செய்யக்கூடியவை, அதான் அசுரர்களை ஒழிப்பதிலே ரொம்ப ரொம்ப பயங்கரமானவை. கொடிய வினைகளை உடைய படைகள் வல்லானே, திவ்ய ஆயுதங்களை உடையவனே, எங்களுடைய பிரதிபந்தகங்களை போக்கி நாங்கள் உன்னை சேவித்து வாயாலே பாடி கண்ணாலே பருகி அனுபவிக்கும்படியாக இந்த லோகத்திலும் இருந்திராய். இந்த பாசுரத்திலே வீட்டிடம் கொண்டு வியங்கொள் மாஞ்சாலத்து இதனுள்ளும் இருந்திராய் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். சிவிகண்ட லோகம் மாத்திரம் இல்லை, இங்கேயும் எங்களுக்காக இருக்க வேணுமே அப்படின்னு. என்னுடைய கண்ணினையானது விடாய் தீர்ந்து குளிர உன்னுடைய செவி பூ போலே இருக்கிற திருவேணியை ஓவாதே பருகும்படியாக, விஸ்மயனீயமான சம்சாரத்தில் உன்னுடைய வியாபிருத்தி தோற்றும்படி ஒரு நாள் இருந்தருள வேணும். ஆசிரியருடைய துக்கத்தை போக்க வல்லையாயிருந்து அவை செய்யாதொழியலாமோ என்கிறார். கடைசி வரிக்கு அர்த்தம் அசுரர் குல முதல் அறிந்தேன்னு, எங்களுடைய துக்கத்தை போக்க முடியுமே, போக்க முடியாதுங்கிறது கிடையாது, எதை வேணுமானாலும் போக்க ஒன்னால் முடியுமே, ஆனால் நீ அதை செய்யாம இருக்கலாமா? எங்களுக்கு சம்சாரத்துல இப்ப இருக்கக்கூடிய பெரிய துக்கங்கிறது உன்னை சேவிக்காமல் இருக்கிற துக்கம்தான். அந்த துக்கத்தை இங்கே போகாமல் சேவை மன்றத்தை கொடுத்து என்ன பண்றது, இங்க இருக்கிற துக்கம் இங்கே தானே போனோம்,
இந்த துக்கத்தை போக்க முடியாதுங்கிறது உனக்கு கிடையாது. அதனால ஒரு நாள் இந்த சம்சாரத்திலே வந்து உன்னுடைய வியாபிருத்தி தோற்றும்படியாக உனக்கே இருக்கக்கூடிய தனிப்பெருவை தெரியணும். மற்ற பேர்ல மாதிரி இல்லை. நீ பக்தர்களுடைய துக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேண்டிய சேவையை உடனடியாக தரக்கூடியவனாயிற்றே. நீ உனக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை தெரியும்படியாக, எல்லாருக்கும் புரியும்படியாக நீ இந்த மாதிரியாக அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்றார். கொடிவினைப்படைகள் வல்லையாய் அமரர்க்கு இடர் கெட அசுரர்கட்கு இடருசை கடுவினை நெஞ்சே என்னுடைய முதே கலிவயல் திருப்புளிங்குடியாய் வடியினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடிவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. எம்பெருமானே கண்களார பருக வேணும், வாயார ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்ல வேணும். அது மட்டும் போராது, உன்னுடைய திருவடியை பிடித்து கைங்கரியம் செய்ய வேணும். உன்னுடைய திருவடியை கொடிவினையேனும் பிடிக்க, உன் திருவடியை பிடிக்கணும். வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை. எம்பெருமாண்டிய திருவடிக்கு உரியவர்கள் சொல்லும்படியாக ஒரு பக்கம் சீதேவி நாச்சியார், ஒரு பக்கம் பூதேவி நாச்சியாரமாக எம்பெருமாண்டிய திருவடியை அப்படியே பிடிக்கிறார்களாம். அவர்களுக்கு ஏற்றது, நான் பிடிக்கலாமா? கொடிவினையேனும் பிடிக்க, ஆனா நானும் பிடிக்கும்படி நீ அனுகிரகம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் நடக்குமான்னு கேட்டா, நீ ஒரு நாள் கூவுதல் ரெண்டுல ஒண்ணு செய்ய, ஒன்னும் சீவை குண்டத்துலாம் இது நடக்கும் அப்படின்னா என்னை கூவிக்கொள் சீவை குண்டத்துக்கு, இல்ல இப்பயே கொடுக்குறேன்னா வருதல் நீ இங்க வந்துடும், ஒண்ணு என்ன அங்க கூட்டுக்கோ இல்ல நீ இங்க வந்துக்கோ, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னுட்ட. எனக்கு இப்பவே வேணும். நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. கூவுதல்னா என்னை கூவி அங்கே அழைத்து கொள்ளுதல், வா 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 அப்படின்னு என்னை கூவி அழைத்து கொள்ளுதல். அப்படி இல்லாட்டா வருதல், நீ இங்கே வரவேணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இப்பொழுதுமே அப்படின்னு. அதனாலே கீழ்ப்பாட்டிலே திவ்ய ஆசிகையை காண வேணும் என்றவர் இந்த பாட்டிலே சவ்யம் பாதம் பிரசாரிய என்று பிரசாரிதமான திருவடியை பிடிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்க. திருவடியை பிடிச்ச கைங்கரியமும் செய்யணும் அப்படின்னு. அப்போ கொடிவினை படைகள் வல்லையாய், நல்ல படைகள் வல்லையான்னு போட்டார். அதாவது ஆயுதங்களை கையில் வச்சிருந்தா போறாது, அதுக்கு சாமர்த்தியம் அப்படின்னு வேணுமோ இல்லையோ. ரொம்ப கொடியதான விடைகள், கொடியதான வினைகள் உடையவர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களிடம் பிரயோகம் பண்ணும்படியாக படைகள் வல்லையாய் அப்படின்னா ஆயுதம் எடுக்க வல்லவனே அப்படின்னு அர்த்தம். அசுரர்களை ஒழிக்கும்படியாக ஆயுதங்கள், இந்த சக்கராயுதத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. எம்பெருமான் கையில அழகா இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை யாரு கையால பிடிக்க முடியாமல் தொடக்கூட முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட ஆயுதங்களை எடுக்க வல்லவன் எம்பெருமான். அப்போ கொடிவினை படைகள் வல்லையாய், இதனால என்ன சொன்னார்னு கேட்டா, ஆசிரித விரோதி நிரசன சமர்த்தன், ஆசிரியர்கள் விரோதி ஒழிக்க வல்லவன் எம்பெருமான், இந்த ஆயுதங்களை எடுக்க வல்லவன் எம்பெருமான். இது முதல் விஷயம். ரெண்டாவது, அமரர்கட்கு இடர் கெட அமரர்கிடர் கெட அசுரர்கட்கு இடர்சை கடுவினை நெஞ்சே அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம், அவருக்கு அவர்களுக்கு இடர் கெட துக்கம் போகும்படியாக, அசுரர்களுக்கு இடர்சை அசுரர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும்படியாக எம்பெருமான் நடக்கிறானோ. கடுவினை நெஞ்சே, அப்படிப்பட்ட நெஞ்சு விஷம். கடுவினைனா சீக்கிரமாக பலன் தரக்கூடிய ஒரு விஷம், அசுரர்க்கு விஷம் அப்படின்னாச்சு. அசுரர்களுக்கு இடரிசை கடுவினை நெஞ்சே, தேவர்களுடைய துக்கம் போகும்படியாக அசுரர்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய நஞ்சே விஷமே. விஷங்கள்ல எப்படி உடனே துக்கத்தை கொடுக்கும் அப்படி சில விஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் கொடுக்கும், ஆனா இது உடனே கொடுக்கும். இது எம்பெருமான் அப்படிங்கிறவர் அசுரர்களுக்கு விஷமா இருக்காரு. அதனால கடுவினை நெஞ்சே அப்படின்னு. அசுரர்கள் ஒழிக்கிறது எதுக்கு, எதற்காகனா தேவர்களுக்கு இடர் கிடையாது. அமர்க்கு இடர்கட அசுரர்கிடரு செய்ய கடுவினை நெஞ்சு, இதனால சொன்னது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆசிரியர்களுடைய விரோதியை போக்கக்கூடியவன் எம்பெருமான். முன்னாடி என்ன கேட்டா, ஆசிரித விரோதியை போக்க வல்லவன் எம்பெருமான். இப்ப என்ன கேட்டா, ஆசிரித விரோதியை போக்குவதை சுபாவமாக உடையவன் எம்பெருமான். ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்தா தேவர்களுக்கு துக்கத்தை போக்கி அசுரர்களுக்கு துக்கத்தை கொடுத்தான்னு மொத்த சரித்திரம் இருக்கு. அவதார சரித்திரம் மொத்தமே, வராக அவதாரமானாலும் சரி, நரசிம்ம அவதாரமானாலும் சரி, வாமன அவதாரமானாலும் சரி, எங்க பார்த்தாலும் தேவர்களுக்கு அனுகிரகம் அசுரர்களுக்கு துக்கம். இதான் எம்பெருமானுக்கு சுபாவம். ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்குவது உனக்கு சுபாவம்,
அதுக்கு தடையா இருப்பதை ஒழிப்பது உனக்கு சுபாவம். உன்னாலதான் அது முடியும், உனக்கு அது சுபாவம்னு ரெண்டு விஷயம். ஆசிரித விரோதி நிரசன சமர்த்தனுமாய், ஆசிரித விரோதி நிரசன சுபாவனுமாய், ஆக ரெண்டு விஷயம். என்னுடைய அமுதே எனக்கு நிறுத்தி செய்ய போக்கியனாய், எனக்கு அமுதாக இருப்போனேன்னு. அதாவது நஞ்சே அமுதேன்னு போட்டா பாருங்க, அசுரர்களுக்கு நஞ்சு எனக்கு அமுதம் நீ. ஏன்னா என்னுடைய துக்கம், அசுரர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய நஞ்சு, எனக்கு துக்கத்தை போக்கி உடனடியாக பரம போக்கியமாக இருக்கக்கூடிய அமிர்தம் அப்படின்னு சொல்ல. என்னுடைய அமுதே நிறுத்தி செய்ய போக்கியமான அமுதமே, அவ்விஷமே இவருக்கு அமுதமாய் இருக்கும்படி. அவர்களுக்கு விஷமா இது இருக்கோ அதான் இவருக்கு அமிர்தமா இருக்கு பாருங்க, என்ன வேடிக்கை அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, இவர் அமிர்தத்துக்கு கடல் கடைதல் சொர்க்கத்திலே போதல் செய்ய வேண்டாம், திருப்புளிங்குடியிலே சன்னிகிதமா ஆயிற்று இவருக்கு அமிர்தம்னு சாட்சாத் சொல்ற. அமிர்தம் அப்படின்னா தேவலோகத்துல கிடைக்கும்னா, அமிர்தம் அப்படின்னா கடல் கடைந்து பெருமான் கொடுத்தான்னா, எனக்கு இந்த கடல் கடைந்த அமிர்தங்கள்லாம் வேண்டாம், தேவலோகத்துல இருக்க அமிர்தம் எல்லாம் வேண்டாம், திருப்புளிங்குடியில இருக்கிற அமிர்தம் தான் எனக்கு அமிர்தம். நாராம் என்னுடைய அமுதே ஆறாம் அமுதம் இதுதான். கலிவயல் திருப்புளிங்குடியாய் செழித்த வயல்களை உடைய திருப்புளிங்குடியானே, வடிவினையில்லா மலர் மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை, வடிவு இணையில்லா அடைகளே அவருக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு சொல்லப்படக்கூடிய மலர் மகள் பிராட்டியார், அவரை போலவே இருக்கக்கூடிய நிலமகள் மற்ற நிலமகள் ஏமும் பூத பூமி நீலநாயக்கன் சொல்றார் கத்தியத்துல. பிராட்டிக்கு என்னவோ அதே மாதிரி இருக்கக்கூடிய நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை, அந்த அவர்கள் பிடிக்கிறாளாம், ஆனா அவர்கள் பிடிச்சா அதுவே தாங்க மாட்டேங்கிறது தான் அந்த அளவு மெல்லடியா இருக்கும். ஏன்னா மலர் மகள் கை வருட மலர் போதில் சி வந்தான் தேசியம் சொல்ற பிராட்டி கையினாலே வருடுற. பிராட்டியே தாமரைப்பூல இருக்கார், தாமரைப்பூல இருக்கிற தாமரைப்பூவை காட்டுல மிருதுவா இருக்கார், அவருடைய கை இன்னும் மிருதுவா இருக்கு. அந்த கை பட்டுதானே எம்பெருமானுடைய திருவடி அப்படியே கன்னி போயிடுறதான், அப்படின்னா அது எவ்வளவு மிருதுவா இருக்கும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அதான் சொல்ற பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் கூசி ஸ்பரிசிக்க வேண்டும்படி சுகுமாரமான உன் திருவடிகளை, கொடிவினையேனும் பிடிக்க மகாபாபனான நானும் பிடிக்கணும், நீ பிடிக்கும்படியாக நீ ஒரு நாள் கூவுதல் பருதல் செய்ய. அப்படியாக நீ ஒரு நாள் கூவுதல், ஒரு நாள் எனங்க கூட்டிக்கோ, அப்படி இல்லட்டா ஒரு நாள் இங்க வா செய்யாயே, இதுல ஏதாவது ஒண்ணு செய்ய அப்படின்னா. இந்த இடத்துல கொடுவினை அப்படின்னா கொடிய வினை உடையவன்னா அசுரர்களை தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்க, அவர்கள் தான் கொடிய வினைகளை உடையவர்கள் எம்பெருமான் ஒழிக்கிறான். இங்க தன்னையேன்னு சொல்றார் அப்படின்னு கேட்டா, உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் இல்லாத பாபம் பண்ணவனான் பண்ணினாலே கொடிய வினை. இந்த இடத்துல வினைனா பாபம்னு இருக்கும். அதான் இவர் அழகா சொல்றார், பிள்ளான் சாதிக்கும் போது உன் திருவடிகளை அதில் போக்கியத்தையை அறிந்து வைத்து இழக்கைக்கு ஈடான மகாபாபத்தை பண்ணின. திருவடி எத்தனை போக்கியங்கிறது தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை அனுபவிக்க முடியல அப்படின்னா அது எப்படிப்பட்ட பாபம்? தெரியலன்னா அது ஒரு இடத்துல போகும், தெரிஞ்சுடுத்துரும். அதாவது என்ன கேட்டா, நமக்கு 100,000 கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கிற விஷயம் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 100,000 நமக்கு கிடைக்கணும் வர வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சுடுத்து, ஆனா கிடைக்கணும் வச்சுக்கோங்க, அப்போ தொலைஞ்சாங்க, அப்போ மனசுல அவ்வளோ சோகம் இருக்கும். அது தெரியாத போயிட்டா பரவாயில்ல, தெரிஞ்சுடுத்துனா அவ்வளோ கட்டும். அந்த மாதிரி உன் திருவடியை நான் பிடிக்க வேணும்னு ஒரு ஆசை, அதுல இருக்கக்கூடிய ஒரு போக்கியத்தை எனக்கு புரியாமல் இருந்தா பரவாயில்ல எம்பெருமானே, அது புரிஞ்சிருத்து ஆனா எனக்கு கிடைக்கலையேனா எப்படிப்பட்ட பாபம் நான் பண்ணிருக்கணும்? கொடிவினைப்படைகள் வல்லையாய் அமரர் கிடர்கட அசுரர்கட்கு இடர்கட செய் கடுவினை நெஞ்சே, என்னுடைய அமுதே கலிவையல் திருப்புளிங்குடியாய், வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை, கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே, ஆசிரித விரோதி நிரசன சமர்த்தனுமாய், ஆசிரித விரோதி நிரசன சுபாவனுமாய், எனக்கு நிறுத்தி செய்ய போக்கியனுமாய், திருப்புளிங்குடியிலே வந்து சந்நிகிதனானவனே, வடிவழகுக்கு உப்பில்லாத பெரிய பிராட்டியாரும் அப்படியே இருக்கிற ஸ்ரீ பூமி பிராட்டியாரும் கூசி ஸ்பரிசிக்க வேண்டும்படி சுகுமாரமான உன் திருவடிகளை, அதில் போக்கியத்தையை அறிந்து வைத்து இழக்கைக்கு ஈடான பாபத்தை பண்ணின நானும் பிடிக்கும்படி என்னை ஒரு நாள் அங்கே அழைத்து கொள்ளுதல் இங்கே வருதல் செய்தருள வேணும் என்கிறார் அப்படின்னு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணி பெருமானே அப்படின்னு பிரார்த்திக்க. வடிவு இணையில்லா மலர்மகள் அப்படின்னு பிரிச்சுக்கணும், வடிவிலே அழகிலே இணை இல்லாதவர் பிராட்டியானவர் அப்படின்ற அர்த்தத்துல வந்திருக்கு. கொடிவினைங்கிறதுக்கு தான் அர்த்தம் பார்த்தோம். என்னுடைய அமுதேங்கிறது அழகான விஷயம்,
அசுரர்களுக்கு நஞ்சு எனக்கு அமுதம் அப்படிங்கிறார் கலியன் சொல்லும்போது. அப்படின்னா பாபங்களுக்கெல்லாம் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லச்ச, அப்போ பாபங்களுக்கெல்லாம் நஞ்சு நமக்கு அமுதமாக இருக்கும் சொல்றார். அந்த மாதிரியா கொடுவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே, கூவுதல் வருதல் செய்திடா என்று குறை கடல் கடைந்தவன் தன்னை மேவி நன்கமர்ந்த வியல் புனல் பொருணல் வடிதினாடன் சடகோபன் நாவியல் பாடலாயிரத்துள்ளும் இவையுமோர் பத்தும் வல்லார்கள் ஓவுதலின்றி உலகமூன்றளந்தான் அடியினை உள்ளத்து ஒருவாரே. இந்த திருவாய்மொழியை வல்லவர்கள் உலகளந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்திலே ஓர்வார் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பலர். இந்த திருவாய்மொழியுடைய சாரமாக ஆழ்வார் என்ன முடிச்சிருக்கார் கடைசியில அப்படின்னு கேட்டா, கூவுதல் வருதல் செய்திடாய், ஒண்ணு கூவுதல் இல்ல வருதல் ரெண்டு நிலா ஒண்ணு பண்ணு சொல்லியிருக்கார். ஒண்ணு என்னை அங்கே கூட்டிக்கொள், இல்லை நீ இங்கே வந்து எனக்கு சேவையை கொடுத்து என்னை கைங்கரியத்திலே ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இல்லையா. கூவுதல் வருதல் செய்திரா என்று குறை கடல் கடைந்தவன் தன்னை, கடல் கடைந்தவன் எம்பெருவான் குறை கடல்ல எப்பொழுதுமே குறைத்து கொண்டிருக்கிற சப்தம் பண்ணியிருக்கக்கூடிய அர்த்தம், ஏதோ குறைத்தெல்லாம் சப்தம் பண்ணுது, எப்பொழுதுமே சப்தம் பண்ணிட்டு கம்பீரமா இருக்கக்கூடிய கடலை கூட கடைந்தவன் எம்பெருமான், அந்த கடலை கூட கடைந்த எம்பெருமானை ஆழ்வார் நீ கூவுதல் வருதல் செய்திராய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மேவி நன்கமர்ந்த, மேவி ஆசிரியத்து, நன்கு அமர்ந்தனா நன்கு பிரார்த்தித்த அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே நீ கூவுதல் வருதல் செய்திராய் அப்படின்னு ரெண்டு விதத்துல அவனை நன்கு அமர்ந்த கிட்டினவரான அபேட்சித்தவரான அப்படின்னு அமர்ந்தான பக்கத்துல இருக்கான் அர்த்தம். அப்படின்னா அந்த அளவு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிருக்காருங்க அர்த்தத்துல வந்திருக்கான். யாரு நம்மாழ்வார் சடகோபன். வியன் புனல் புருணல் வழுதி நாடன் சடகோபன், ஆச்சரியமான புனல், அதாவது தாமரை தாமிரபரணி நதியிலே இருக்கக்கூடிய ஜலத்தை பத்தி சொல்ற. அப்படி இருக்கக்கூடிய வழுதி நாடு அப்படின்னு நாட்டுல இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவர் அருளி செய்த திருவாய்மொழி நாவியல் பாடல் ஆயிரத்துள்ளும். நாவியல் பாடல், நாக்குக்கு இயல்னா சுபாவமாக இயல்பாக வந்திருக்கான், ஆழ்வாருடைய நாக்குல இயல்பாக வருது, அதை கஷ்டப்பட்டு பாட்டு எழுதினார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பாட்டு எழுதினா கொஞ்சம் யோசிச்சு இன்னும் நன்னா வரணுமே, இன்னும் நன்னா வரணுமே, இந்த பதம் போடலாமா அந்த பதம் போடலாமா அப்படின்னா இல்லாமல் மனசுல இருக்கிற பாவம், தான் உள்ளபடியே அனுபவித்தபடியே ஆழ்வார் பேசுகிறார்னு தானே முதல்ல சொன்னார். மாதிரி மனசுல இருக்கக்கூடிய பாவம் அப்படியே வார்த்தையா வரும்பொழுது இத வார்த்தைக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாக்கு அதனுடைய மனசு அதனுடைய இயல்பாலே நினைக்கிற மாதிரி நாக்கு அதனுடைய இயல்பாலே பாதிக்கிறது. அது மனசுல என்ன பாவம் இருக்கோ அந்த பாவம் நாக்குக்கு இருக்கு, மனசு எத்தனை ஆசை இருக்கோ அந்த ஆசை நாக்குக்கு இருக்கு போல இருக்கு, அதனால நாக்கு இயல்பாகவே அது பாடின்னு இருக்கு. நமக்கெல்லாம் என்ன கேட்டா மனசு சொல்லி நாக்கு பாடணும், நீ இந்த மாதிரி பாடுன்னு. மனசு நாக்கு ஒண்ணு, மனசு என்ன ஆசைப்படுறதோ அத்தனை ஆசையும் நாக்குல இருக்கு, மனசுல என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாம் அப்படியே நாக்குல வந்துடுறது. அதனால நாவியல் பாடல் ஆயிரத்துள்ளும் இவையும் ஒரு பத்தும் வல்லார்கள், இந்த ஆயிரத்துள்ளே இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டு இதே வல்லவர்கள். ஓவுதல் என்றி ஓயாமல் உலகமூன்றளந்தான் அடியினை உள்ளத்து ஓர்வாரே அப்படின்னு இந்த பத்து பாட்டையும் விடாமல் பாடல் ஆயிரத்துள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தது, அதுல இந்த பத்து பாட்டு, இந்த பத்து பாட்டும் அப்படின்னு மொத்தத்தில் இந்த பத்து பாட்டையும் நம்ம அனுசந்தானம் பண்ணோம்னு அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய அடி இணை அப்படின்னா இரண்டு திருவடிகளை உள்ளத்து மனசிலே ஓர்வார் எப்பொழுதுமே மறக்காமல் சிந்தித்துக் கொண்டிருப்பார், நிரந்தர பகவத் அனுபவம் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சாஸ்திர சுவாமி முடிக்கிறார். திருவாரா இப்படி குறைகடல் கடைந்த வந்தன்னை பரம பிராப்தியமாக பற்றி கூவுதல் வருதல் செய்திராய் என்று அபேட்சித்த வியன் புனல் பொருணல் வழுதி நாடன் சடகோபன் நாவியல் பாடல் ஆயிரத்தில் இத்திருவாய்மொழியை வல்லார் ஆசித சுலபனான எம்பெருமானுடைய திருவடிகளை நிரந்தரமாக ஹிருதயத்திலே அனுபவிக்க பெறுவர். உலகம் ஒன்றளந்தான்றதுக்கு தாற்பயம்தான் ஆசித சுலபனான எம்பெருமான், ஆசிரியர்களுக்காக தன் திருவடியை கொடுத்தருளின எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரத்தை, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய ஹிருதயத்திலே நிரந்தரமாக அனுபவிக்க பெறுவார்கள் இந்த திருவாய்மொழி மூலம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னு கேட்டான்னா இந்த திருவாய்மொழியை அனுபவிச்சப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் நாம் இனிமேல் பெருமாளை சேவிக்கிறதே தனியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்தால் கூட
இந்த திருவாய்மொழியை அனுபவிச்சப்புறம் நாம் இதை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமான் நமக்காக வந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். கிரக சேவை செவிக்கும் போதோ புறப்பாடு செவிக்கும் போதோ வீட்டில் இருந்த திருக்கோலம் செவிக்கும் போதோ ஆழ்வார் அபேட்சித்து அபேட்சித்து எப்படி அந்த சேவையை பெறுகிறாரோ அந்த மாதிரி நாம் அபேட்சிக்காட்டால் கூட நமக்காக எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கிறாங்கிறத நாம் நின்னா அனுபவிக்க முடியும். எம்பெருமானை மனசாலே நாம் நின்னா அனுபவிக்க முடியும். நான் முதல்ல நேற்றே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான திவ்ய சேவையெல்லாம் பெருமானே கொடுக்குற, ஆழ்வாருக்கு கொடுக்குற. முன்னாடி வந்து அந்த கெல்டவானத்தில் பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் ஆழ்வார் சன்னதி முன்னாடி போய் நிற்பார் பெருமாள், நேராக கிளம்பின பெருமாள் நேராக ஆழ்வாருக்கு எதிர போய் நிற்பார், முன்னாடி நேர் எதிர போய் நின்று அங்கே மரியாதை ஆகும். முதல் முதல்ல அந்த மாதிரி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் இல்லையா, நீ வந்து கருட வாகனத்திலே மேலே வந்தில் என் கண்முகப்பே வந்து நின்றருளாய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே போய் எம்பெருமான் போய் நிற்கும் போது அத்தனை அழகாக இருக்கும். போகிறதுக்கே மனசு இல்லாதபடி நிற்கிறார், அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு போகணுமேன்னு நேற்று பிருத்து மகாராஜன் கதை சொன்னேன். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் பிருத்து மகாராஜன்கிறவர் பிரியராஜா, அதாவது பகவத் அம்சம் இருக்கிறவர், அவர் அவர் தான் இந்த பூமியில் வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் வச்சு வீடெல்லாம் கட்டுறதுக்கு முதல்ல கட்டி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் குகையில் இருந்துருந்தா வீடு கட்டணும் அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தெருவெல்லாம் அமைச்சு சமமாக ஆக்கி வீடு கட்டி அதில் வந்து மனுஷாக இருக்கணும்னு ஆரம்பித்து வச்சவர் அவர் தான் பிருத்து மகாராஜன் தான். நிறைய யாகங்கள்லாம் பண்ணார், அந்த யாகங்களில் பெரியவா சொல்கிறதெல்லாம் கேட்டார். நிறைய கதை இருக்குது அவர் கதை, ஏகப்பட்ட கதை இது அவர் கதை, ரொம்ப பெருசு. பிருத்துனாலே பெருசுன்னு அர்த்தம், அவர் அவர் அவரும் பிருது, அவர் கதையும் பிருது. அப்போ அந்த யாகத்தில் எம்பெருமானே நேராக வர, ஏன்னா பரமபுருஷ ஆராதனமாக யாகம் பண்ணுற, எம்பெருமானே நேரம் வந்து பிருது மகாராஜனுக்கு அனுகிரகம் பண்ணுற, பண்ணிட்டு திரும்பி போகும்போது கருட வாகனத்தில் ஏறி திரும்பி போகிற. அப்போது திரும்பி போகிறதுக்கு முன்னாடி அந்த கருட வாகனத்தினுடைய தோளில் கை வச்சுட்டு எம்பெருமான் அப்படி திரும்பி பார்க்குறாராம் பிருத்துவை. அதான் கடைசியாக பார்த்து போயிட்டு வரையெல்லாம் சொல்கிறாள் இல்லையோ, அது மாதிரி எம்பெருமான் வந்தார் அனுகிரகம் பண்ண கருட வாகனத்தில் ஏறி போக போகிறார், கிளம்பிட்டார், எல்லாரும் அவர் கிளம்பிட்டார்னு நினச்சிருந்துருக்கா. அங்கவே கருத்மான் தோளில் கை வச்சுன்னு அப்படி திரும்புகிறார் பிருத்து மகாராஜனை பார்த்து, இப்படி திரும்பி அவரை பார்த்து புன்னகைக்கிறாராம். அந்த ஒரு அற்புதமான காட்சி பிருது மகாராஜனுக்கு அது கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் பண்ணுறார் பிருது மகாராஜன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். ச ஆதிராஜா ரச்சிதாஞ்சலி ஹரிம் விலோகிதும் நாசகத்து அசுருலோச்சனா நகிஞ்சனோ வாச்ச சபாஷ்ப விக்லவா ஹிருதோபகுஹ்யாமுமதாதவஸ்தித அப்படின்னு வரும். அவன் கை கூப்பிட்டு இருக்கா பிருது மகாராஜன் அஞ்சலி பண்ணிட்டு இருக்கார். அப்படி எம்பெருமான் திரும்பி பார்த்த உடனே இவனால பார்க்க முடியல, அவன் ராஜாவனால கண்ணு அப்படி ஜனஜனமா கொட்ட ஆரம்பிச்சு ராஜாவனால அந்த சேவையை பார்க்கவே முடியாமல் அவர் தவிச்சாராம். அப்படி பெருமாள் அப்படி ஒரு சேவையை கொடுத்தார் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக இந்த நம்மாழ்வார் முன்னாடி அப்படி ஒரு சேவை தான் பெருமாள் கொடுக்குறார் காஞ்சிபுரத்துல, முதல் முதல்ல அவருக்கு தான் சேவை, அப்புறம் மரியாதையெல்லாம் ஆகும். ஆக இந்த திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணவர்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் என்பதாக ஆழ்வார் வழி செய்யும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.